பேரியம் நைட்ரிக் கலந்த பட்டாசுகளை தயாரித்த நிறுவனங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பண்டிகை காலத்தில் பட்டாசு வெடிக்க கூடுதல் கால அளவு நிர்ணயம் செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் பட்டாசு உற்பத்தியாளர்கள் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் எம் ஆர் ஷா, ஏ எஸ் போபண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்றத்தின் விதிமுறைகளை மீறி பேரியம் நைட்ரேட் கொண்டு பட்டாசுகளை தயாரித்துள்ளதாக சிபிஐயின் முதற்கட்ட அறிக்கையில் உள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள், தடை செய்யப்பட்ட பட்டாசுகளை தயாரித்த உற்பத்தியாளர்கள் மீது விதிமீறல் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த ஏன் உத்தரவிடக்கூடாது என கேள்வி எழுப்பினர். சிபிஐ விசாரணை குறித்த அறிக்கை தங்களுக்கு கிடைத்த பிறகே வாதங்களை முன்வைக்க முடியும் என பட்டாசு உற்பத்தியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து விதிமீறல் நடந்தது தொடர்பாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் தரப்பு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.